மகிழ்ச்சிய தேடி எங்கெங்கயோ அலையிறாங்க, என்னென்னமோ செய்யறாங்க. ஸ்ரீ அபிராமி அம்மாவோட திருப்பெயரை மனசார சொன்னா உள்ளத்துல மகிழ்ச்சி தாமரப்பூ போல பூக்கும்னு எத்தனை பேருக்கு தெரியும்? நீங்களும் ஒரு முறை சொல்லி பாருங்க, அந்த உன்னத உணர்வை நீங்களும் புரிஞ்சுக்குவீங்க. எத்தனை முறை சொன்னாலும் சக்தி உபாசகியின் திருநாமம் தேனா இனிக்கும். இப்ப நம்ம எல்லோரும் சொல்லலாமா சக்தியின் சரணத்தை? மகிழ வேண்டும் தினம், சொல்லி மகிழ வேண்டும், சொல்லி மகிழ வேண்டும் தினம், சொல்லி மகிழ வேண்டும். அன்னை அபிராமி என்னும் திருப்பேரை சொல்லி மகிழ வேண்டும், அன்னை அபிராமி என்னும் திருப்பேரை சொல்லி மகிழ வேண்டும். சொல்லி மகிழ வேண்டும் தினம், சொல்லி மகிழ வேண்டும், சொல்லி மகிழ வேண்டும் தினம், சொல்லி மகிழ வேண்டும். பாதம் பணிய வேண்டும், வாழும் உலகெங்கும் காக்கும் திரிசூலி பாதம் பணிய வேண்டும். சூழும் இடர் நீக்கும் சுந்தர அபிராமி பேரு விளங்க வேண்டும், சூழும் இடர் நீக்கும் சுந்தர அபிராமி பேரு விளங்க வேண்டும். ஆழம் தெரியாமல் அவதிப்படுவோர்கள் பாதை விலக வேண்டும், தாமரை விழியாலே பாவம் மறைய வேண்டும். ஆழம் தெரியாமல் அவதிப்படுவோர்கள் பாதை விலக வேண்டும், தாயின் அருளாலே தாமரை விழியாலே பாவம் மறைய வேண்டும். அபிராமி அம்மா, அபிராமி உபாசகி, எங்கள் உபாசகி. சொல்லி மகிழ வேண்டும், சொல்லி மகிழ வேண்டும் தினம், சொல்லி மகிழ வேண்டும். வளர வேண்டும் வணங்கும் அடியாரின் இதயம் பலகாலம் வாழ்
மகிழ வேண்டும், தினம் சொல்லி மகிழ வேண்டும், சொல்லி மகிழ வேண்டும், தினம் சொல்லி மகிழ வேண்டும். அன்னை அபிராமி என்னும் திருப்பேரை சொல்லி மகிழ வேண்டும், அன்னை அபிராமி என்னும் திருப்பேரை சொல்லி மகிழ வேண்டும், சொல்லி மகிழ வேண்டும், தினம் சொல்லி மகிழ வேண்டும்.